நமக்கு போதுமான அறிவு இல்லைன்ற புரிதல் உங்களுக்கு வந்துருச்சா வரலையா? யார் யாரையோ நம்பி ஒரு ரிசல்ட்டும் இல்லாம நம்ம ஏமாந்து போறதுக்கு இறைவனை நம்பி சரணாகதி அடைந்து விடுங்கள். இறைவனை 100% நீங்க நம்பி பாருங்க, நீங்க அந்த மிராக்கிள் நடக்கலன்னு என்னன்னு கேளு. எவ்வளவுக்கு எவ்வளவு இன்னொருத்தரை மன ரீதியா கஷ்டம் கொடுத்தீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன ரீதியா நீங்களும் கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. இறைவனை வர வைக்கிறதுக்குண்டான வேலையை மட்டும் பாருங்க. சைத்தான் அவரையே அடிச்சு அவரு அவர் அடிச்செல்லாம் விரட்ட வேணாம், வராருன்னு தெரிஞ்சாலே அவனே போயிடுவான். நான் 2.5 மாசம் 3 மாசமாக தான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். என்ன சொல்வது, ஃபுல் அண்ட் ஃபுல் இதே தான் உங்கள் வீடியோஸ் பார்க்குறது மட்டும்தான் வேலையாயிட்ருந்தேன். நான் என்ன நினைக்கிறேனோ அந்த கேள்வியோட ஆன்சராக 1 hour உங்கள் வீடியோவில் வந்துடும். இப்போ நினப்போம், ஒரு வாரம் கழிச்சு வரது வேறு. இன்னைக்கு காலையில் நினச்சிருப்பேன், நினச்சி மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாயங்காலமே உங்கள் வீடியோவில் ஒரு ஆன்சர் வரும், பயங்கரமாக கனெக்ட் ஆகும். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 3 வரை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். யார் யாரையோ நம்பி நம்ம வீணாக போயிருக்கோம், போயிருக்கோமா இல்லையா? துரோகம் பண்ணியிருக்காங்க, காயப்படுத்திருக்காங்க, ஏமாத்திருக்காங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு தீங்கு நினைக்காத, காயப்படுத்தாத, வேதனைப்படுத்தாத, எப்பொழுதும் அருளை வாரி வாரி வழங்கக்கூடிய இறைவன் மேலே ஏன் நம்பிக்கைவா ஏன் வச்சுக்க மாட்டீங்க? இப்போ இந்த வினாடி உங்கள் உயிர் போக போகுதுன்னா கூட போகட்டும், இறைவன் சரியாக தான் பண்ணுவார்னு ஏன் நம்பிக்கை வரமாட்டேங்குது உங்களுக்கு? ஏன் அது வரமாட்டேங்குது? இந்த வினாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் கூட ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நடந்திருக்கு, நான் ஏதோ ஒரு லெசனை லேர்ன் பண்ணிக்கணுன்ற நம்பிக்கை ஏன் வரமாட்டேங்குது உங்களுக்கு? இப்போ பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும், உங்களுக்கு உயிர் போகணுன்றது இப்போ பிரச்சனை இல்லை, இப்போ நான் அதை பேசலை. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் இறைவன் மேலே நம்பிக்கையை வளர்த்துக்கணும். நமக்கு அறிவு பத்தலைன்றது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? நமக்கு போதுமான அறிவு இல்லைன்ற புரிதல் உங்களுக்கு வந்துருச்சா வரலையா? வந்துருச்சா வரலையா? இதில் கிளியராக இருக்கீங்கல்ல. அப்போ நமக்கு மேலே அறிவாக இருக்கிறவன் யார்? இறைவன் தான். அப்போ அவன் சரியாக தான் இருப்பான் ஏன் நம்ப மாட்டேறீங்க? அனைத்தையும் அவர்தான் செய்கின்றார், படைக்கின்றார், காக்கின்றார், அழிக்கின்றார், மீண்டும் உருவாக்குகின்றார், மீண்டும் பரிணாம வளர்ச்சியில் அடுத்த கட்டம் ஒரு விஷயத்தை கொண்டு செல்கின்றார்ன்ற எல்லாமே நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு? ஏன் கேள்வி கேட்குறீங்க இறைவனை? ஏன் விரக்தி ஆகுறீங்க? ஏன் சண்டை போடுறீங்க? ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க? ஏன் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க? இறைவன் மீது நம்பிக்கை. இப்போ இவ்வளோ நாள் யார் யாரையும் நம்பி ஏமாந்து போனீங்கல்ல, நீங்கள் இறைவனை நம்புங்க. நிச்சயமாக 100% சொல்கிறேன்னு இறைவன் உங்களை ஏமாற்றவே மாட்டார். யார் யாரையோ நம்பி ஒரு ரிசல்ட்டும் இல்லாமல் நம்ம ஏமாந்து போகிறதுக்கு இறைவனை நம்பி சரணாகதி அடைந்து விடுங்கள். உங்களுக்கு நடப்பது பூரா மிராக்கிளாக தான் நடக்கும். உங்களை நான் ரொம்ப ஈஸியான வழியை ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுக்குறேன். நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக டெய்லியும் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தவத்தில் உட்காருன்னா உட்காருவீங்களா? தவம் பண்ணீங்கன்னா சந்தோஷந்தான், பட் இருந்தாலும் கூட தவம் செய்வதற்குண்டான வலிமை, நேரம், ஆற்றல் இப்போ நம்மக்கிட்ட இருக்கா? ஏதோ ஒரு மைண்ட் எதுலையோ நிறுத்துறது. பண்ணீங்கன்னா சந்தோஷம், பண்ணலைன்னா எது காப்பாற்றும்? தவம் செய்ய வேண்டும் என்பது எனது ஆசைதான், எனது எதிர்பார்ப்பு தான். இருந்தாலும் கூட அது அந்த தவம் பண்ணால் என்னெல்லாமோ கிடைக்கும்னு இருந்தால் கூட உங்களுக்கு அதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது, உட்கார மாட்டேங்குது. மைண்டு பிஸியாகவே வச்சுருக்கு, இதை பண்ணு அதை பண்ணு, அங்கே போ இங்கே போ, குழந்தை குட்டிங்களை பாரு, பொண்டாட்டியை பாரு, பிள்ளைங்களை பாரு, இப்படியே தான் பிஸி ஆகிட்டு இருக்கீங்களே தவிர நீங்கள் யாரும் தவம் செய்வதற்கு அதிகமான காலம் கழிப்பது கிடையாது, எடுப்பது கிடையாது. இப்போ என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்று தான், என்ன? இறைவனை அடையணுன்றது தான் மாபெரும் நோக்கம், அதுதான் எண்டு. தெரிஞ்சிருச்சு இல்லை? அது எது ஈஸியான வழியோ அந்த பாதையில் போயிருங்க, வேலை முடிஞ்சிச்சு இல்லை? எந்த வழியில் ஈஸியாக போக முடியுமோ அந்த வழியில் போனீங்கன்னா ஈஸி. கஷ்டமான பாதையில் போய் எவ்வளோ தூரம் அடைவீங்க? டயர்ட் ஆகிடுவீங்க, மறுபடியும் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனர்ஜி இருக்காது, டென்ஷன் ஆகும், கடுப்பாகும், என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கும், எப்படி வெளிப்படுத்துறதுன்றது தெரியாது, அமைதி இருக்காது. காரணம் என்ன? உங்களது மனதில் இறைவனை பற்றிய நம்பிக்கை இல்லை.
இறைவனை 100% நீங்கள் நம்பி பாருங்கள். நீங்கள் அந்த மிராக்கள் நடக்கலைன்னா நீ என்னென்னு கேளுங்க. பெரிய பெரிய பிரச்சனை உங்களுக்கு எதுவும் இருக்குல்ல, 100% இதை எனக்கு சரி பண்ணி கொடுப்பார் நீங்கள் நம்பிக்கிட்டே இருங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நம்பிக்கை அந்த மிராக்களை பண்ணுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். ஆனால் ஒரு துளி கூட டவுட் இருக்கக்கூடாது. இப்போ பிரச்சனை என்னென்னா, அந்த 1% இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இப்போ 100% மாறணும். அது மாறுறதுல தான் மேட்ரே இருக்குது. இப்போ என்கிட்டலாம் கேட்டிங்கன்னா 100% இல்லை, 1000% இருக்கும் எனக்கு நம்பிக்கை. ஏன்னா எப்படி சுற்றினீங்களும் இறைவன் வந்து நின்றுவேன். நான் எதை கண்ணில் காமிச்சிங்கனாலும் மறுபடியும் இறைவன் வந்து நின்றுவேன். ரொம்ப சுயநலமாக இருப்பேன் அதில். நான் இறைவன் என்ற ஒன்று வந்துருச்சு அப்படின்னா எதையும் பார்க்க மாட்டேன். இறைவன் தான் முக்கியன்றதில் ஸ்ட்ராங்காக நின்றுவேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரும் வரை பெரிய பெரிய மிராக்கிள்ஸை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்க்க முடியாது. இப்போது பொறாம புத்தி, இன்னொருத்த நல்லா இருக்கக்கூடாது, வீணாக போகணும், நாசமாக போகணும், நமக்கு ஒரு கண்ணு போனால் அடுத்தவனுக்கு ரெண்டு கண்ணும் போகணும், இதெல்லாம் யார் யோசிப்பா? இறைவன் யோசிப்பாரா? இப்படிலாம் ஏதாவது உங்களுக்கு புத்தி இருக்குன்னா இப்போயே மாற்றிக்கிங்க. ஏன் அப்படின்னா, சாத்தான சைக்கிளில் வான்னு நீங்களே கூப்பிட்றீங்க. டிக்கெட் எடுத்து வச்சுட்டு கமான் 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 கமான்னு கூப்பிட்றீங்க. அப்புறம் ஒன்ஸ் அந்த சைத்தான் உங்கள் வீட்டுக்கு வந்து உட்காந்துருச்சுன்னா எப்படி வரட்டினீங்கனாலும் போகாது. இப்போ சைத்தான் உங்கள் வீட்டுக்கு வர்றது இப்போ யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. இறைவன் உங்கள் வீட்டுக்கு வர்றது யார் கையில் இருக்குது? நான் என்னது பொறாமை விளங்கக்கூடாது வீணாக போகணும் இந்த மாதிரி நினச்சிட்டிங்கன்னா ரெடி ஆகிட்டான்னு அர்த்தம். வண்டி கட்டிகிட்டு வர்றதுக்கு தயார் நிலையில் இருக்கிறான். யார்? சைத்தான். எப்போ இறைவன் வருவார்? எப்படின்னா சிம்பிளாக ஒன்று வச்சுங்க, அன்பாக இருக்கணும், அவ்வளோதான். இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. இது இருந்ததுன்னா இது எல்லாத்தையும் இது காலி பண்ணிடும். கருணை என்கின்ற ஒரே ஒரு மருந்து இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசுவைன்ற மொத்த துர்குணங்களையும் அழிக்கக்கூடிய வலிமை, வல்லமை இந்த கருணைக்கு உண்டு. இறைவனை வர வைக்கிறதுக்கு உண்டான வேலையை மட்டும் பாருங்கள். சைத்தான் அவரே அடிச்சு அவர் அடிச்செல்லாம் விரட்ட வேணாம், வராருன்னு தெரிஞ்சாலே அவனே போயிடுவான். எதுக்கு நம்ம இப்போ சாமி நம்ம ஏதோ பொழப்பு ஓரமாக நடத்திக்கிட்டு இருக்கோம், கடவுள்கிட்ட எதுக்கு சண்டை போடணும்னு போயிடுவாங்க அவனே. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ உங்களோட மனசில் இன்னொருத்த நல்லா இருக்கக்கூடாது, வீணாக போகணும், அவன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கே, இவன் மட்டும் இவ்வளோ சம்பாதிக்கிறானே, இதெல்லாம் நல்லதுக்கே இல்லையேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் கையில் காலில் விழுந்தாவது கேட்குறது தயவு செஞ்சு எண்ணத்தை மாற்றிக்கிங்க. உடனே மாற்ற முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு வருஷம் கூட ஆகட்டும், டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கங்க. ஏன் மாற்றிக்க சொல்கிறேன்? மாற்றிக்கலைன்னா மறுபடியும் பிறந்து வந்து மறுபடியும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு இன்னொருத்தரை மனரீதியாக கஷ்டம் கொடுத்தீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனரீதியாக நீங்களும் கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தருக்கு நீங்கள் உடல் ரீதியாக கஷ்டம் கொடுத்தீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் உடல் ரீதியாக கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தரை நீங்கள் வார்த்தைகளால் கஷ்டப்படுத்துனீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் இன்னொருத்தர்னால வார்த்தைகளால் கஷ்டப்படுத்தப்படுவீர்கள். அது அடுத்த ஜென்மம்ல இல்லை, இந்த ஜென்மத்திலையும் நடக்கும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வள்ளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.